வணக்கம் மக்களே, 100 நாள் வேலை திட்டத்தில் நடக்கும் முறைகேடுகள் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் சொல்கிறேன், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் ஒரு லைக் பண்ணுறதுக்கு மறந்துடவே மறந்துடாதீங்க நண்பா. 100 நாள் வேலை திட்டம், மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம், இந்த கிராமப்புறங்களில் பூராமே பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ 100 நாள் வேலை திட்டம் வந்ததுக்கு அப்புறம் விவசாயம் அழிஞ்சு போச்சு, கெட்டு போச்சு, விவசாயத்து வேலைக்கு யாருமே வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு புறம் வந்து ஒரு நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த பஞ்சு மில்லாக இருக்கு பாருங்க, ஸ்பின்னிங் மில் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அங்கே உரம் தொழிலாளர் பற்றாக்குறை, அதனால தான் வந்து வெளி மாநிலத்தில் ஹிந்திக்காரங்களை கூட எடுத்து உள்ள விட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த 100 நாள் வேலை திட்டம் நல்லதா கெட்டதா அப்படின்னு முதல்ல பார்த்தா அப்படின்னா, என்னைய பொறுத்த வரைக்கும் நல்லதுதான். ஏன் அப்படின்னா, வயதானவர்கள், பெண்கள், அதே போல வந்து ஊனமுற்றவர்கள் நபர்களுக்கெல்லாம் மிகவும் ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு வேலை. இப்போ 40 வயசுக்கு மேலே ஆச்சுன்னா வெயிலில் போய் அவங்க நிற்க முடியுமா? நிற்க முடியாது. அதனால தான் இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் போய் அவங்க போய் அந்த வரக்கூடிய சம்பளத்தை வச்சு அவங்களுடைய குடும்பத்தை வந்து ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு உரம் இருக்க, இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் போகிறவங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃபீஸர் கூட ஒரு 10-20 நிமிஷம் வேலை செய்வான். ஆனால் நம்ம ஆளுங்க காலைல 9 மணிக்கு போனால் ஒரு போட்டோ எடுக்க வேண்டியது, அந்த போட்டோவை அப்படியே என்எம்எஸ் செயலியில் வந்து அப்லோட் பண்ணிட்டா வேலை முடிஞ்சு ஒரு 10 செட்டி மண்ணை வாங்கி போட்டு ஒரு அந்தந்த இடத்த டேரா பிடிச்சி உட்காந்தோம் அப்படின்னா சாயங்காலம் 5 மணிக்கு வீட்டுக்கு வந்துடலாம். இதுதான் வந்து முக்கால்வாசி இடங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதனால வந்து அனைத்து வேலை திட்டமே குறை சொல்லலை, முக்கால்வாசி இடத்துல நடந்துகிட்டு இருக்கு. நம்ம அனைவருக்கும் தெரியும், ஏன் நீங்களே எவ்வளோ குளத்து 100 நாள் வேலைக்கு போயிருப்பீங்க, இதெல்லாம் நீங்களே அனுபவிச்சிருப்பீங்க. சரிடா, இதில் இப்போ என்னடா முறைகேடு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது வந்து ஒன்று வந்து வேலைக்கே வராமல் வேலைக்கு வந்ததாக கணக்கு எழுதுறது முதல் விஷயம். அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 100 நாள் வேலை திட்ட பணியாளர்களை போய் தனியார் விளைநிலங்களில் வேலை செய்ய வைக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக ஒரு நபர் இறந்துட்டார் அப்படின்னா, அந்த 100 நாள் வேலை அட்டையை வச்சுக்கிட்டேன்னு அவர் இன்னும் இறக்கலை, வேலைக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி அந்த வகையில் முறைகேடு பண்ணுறது. இந்த 3 தான் வந்து ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ அதை பூராமே தடுக்கக்கூடிய வகையில் என்எம்எஸ் அப்படிங்கிற செயலியை அறிமுகப்படுத்திருக்கிறாங்க. அதாவது காலையில் 9 மணிக்கு போட்டோ எடுத்து வருகை பதிவியலோடு அப்லோட் பண்ணி ஆகணும். அதற்கு அடுத்தபடியாக 2 மணிக்கு ஒரு வாட்டி அப்லோட் பண்ணணும். அந்த 2 மணிக்கு அப்லோட் பண்ணுறப்ப அங்கே 9 மணிக்கு அப்லோட் பண்ணதும் 2 மணிக்கு அப்லோட் பண்ணதும் சரியாக இருந்தால் மட்டும்தான் அவர்களுக்கு சம்பளமானது கொடுக்கப்படும் அப்படின்ட்டு மத்திய மாநில அரசுகள் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எங்கள் ஏரியா சைட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, காலைல 9 மணிக்கு எடுக்கிறாங்க, 2 மணிக்கு எனக்கு தெரிஞ்சு எடுத்ததில்லை, ஒருவேளை தெரியாமல் எடுக்கிறாங்களோ எனக்கு தெரியல. ஏரியா சைடு எப்படி, அதாவது எடுக்கிறாங்களா, போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுறாங்களா இல்லை பண்ணலையா அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க நண்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணாமல் ஃபாலோ பண்ணிக்கங்க.